தீபாவளிக்கு மறுநாள் வரும் அமாவாசை என்று என்ன பூஜைகள் செய்ய வேண்டும், அதனால் கிடைக்கும் பயன் என்ன? வட இந்தியா ஃபுல்லாகவே நம்முடைய தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசைக்கு தீபாவளி. இதுக்கு பேர் மகாலட்சுமி பூஜை. இந்த மகாலட்சுமி பூஜையை எப்படி செய்தால் நம்ம வீட்டில் நிம்மதி வந்து சேரும், பணம் வந்து சேரும்? தென்னிந்தியாவில் இதை நோன்பு என்று சொல்வார்கள். எல்லோரும் இந்த பூஜையை விசேஷமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இதை ஸ்திர லக்னத்தில் செய்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். ஸ்திர லக்னம் உங்கள் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்துங்க, ஒன்றுமே எல்லாருக்கும் தெரியும் ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னம் தெரியவில்லை, ஒன்றுமே இல்லை, விட்டுடுங்க. மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 6 மணி, நைட் 9 மணிக்கு அப்புறம், நைட்டு சிம்ம லக்னம் 1.5 மணி கிட்டத்தட்ட வரும் அந்த நேரம். இதில் எல்லோரும் சாதாரணமாக குடும்பஸ்தர்கள் எல்லோரும் சாயந்தர நேரத்தில் 6 மணி அளவில் இந்த பூஜை செய்தால் எல்லோருக்கும் நன்மை நடக்கும் என்றது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, டைம் கம்மியாக இருக்க ஷார்ட்டாக சொல்கிறேன். வீட்டில் மகாலட்சுமியின் படத்தை வைத்து, மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற பூக்கள் வைத்து, வெள்ளை நிற பூக்கள் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தாமரை பூக்கள் வைத்து, ஸ்வீட் வைத்து, குங்குமம் வைத்து, சென்ட்டு வைத்து, உங்கள் வீட்டில் வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயினை வைத்து, உங்களுக்கு சிறி இயந்திரம் கிடைத்தால் சிறி இயந்திரம் வைத்து, இல்லை ஆல்ரெடி சிறி இயந்திரம் இருந்தால் அந்த சிறி இயந்திரம் அங்கே வைத்து, அதுக்கு குங்குமம் கொஞ்சம் அப்படியே வச்சு பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்கிறவர்கள் வீட்டின் வடகிழக்கில் அல்லது வடமேற்கில் சாமி அறையில் வைக்க வேண்டும். பூஜை செய்கிறவர் முக்கியமாக அவருடைய முகம் வடக்கில் அல்லது கிழக்கில் இருக்க வேண்டும். இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வீட்டின் வாசல் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆடை லைட் கலர் ஆடையாக இருக்க வேண்டும். பூஜை செய்கிறவர் எல்லோருக்கும் லைட் கலர் ஆடையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தீபம் ஏத்தின உடனே எல்லாம் பிரசாதம் பகவான்கிட்ட வச்சுட்டு, உங்கள் வீட்டில் வெள்ளி காயின் இருக்கான்னு பாருங்கள், 1, 2, 5, 10 எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே கழுவிட்டு, ஒரு வாட்டி பாலில் கழுவிட்டு அதுவும் ஒரு தட்டில் வச்சு பகவான்கிட்ட வச்சிடுங்க. ஒரு ஸ்ரீஃபல், ஸ்ரீஃபல் என்று சொல்லும் பொழுது தேங்காய், ஒரு தேங்காயை வாங்கிவிட்டு ஒரு கலசம் எடுத்து, அந்த கலசத்தில் தண்ணீர் எடுத்து அதில் மாயலை அல்லது வெத்தலை வைத்து, 5 வெத்தலை வைங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காயை அந்த கலசத்தில் வைத்து பகவான்கிட்ட வச்சு அதுக்கு ஒரு பொட்டை வைத்து பூஜை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதான் நம்ம வீட்டில் செஞ்சால் ஊதுபத்தி எல்லாம் வைக்கும் இல்லையா, ஊதுபத்தி தூபம் எல்லாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதில் விசேஷமான மந்திரம், விசேஷமான மந்திரம் என்று சொல்லும் பொழுது மகாலட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரம் அல்லது ஸ்ரீ சுத்தம். இது ஸ்ரீ சுத்தம் என்று சொல்லும் பொழுது ஐயா சன்ஸ்கிருத்தில் இருக்குது, படிக்கிறது கஷ்டம், கொஞ்சம் பண்ணுங்கள், நல்லதாகவே பண்ணலாம், அது படிங்க, கொஞ்சம் நல்லது நடக்கும், சீக்கிரம் நல்லது நடக்கும். இதை பண்ணிவிட்டு எல்லோரும் உட்கார்ந்து பூஜை செய்ய முடியவில்லை என்றால், யாருனாலும் உட்கார முடியும் உட்கார்ந்து, இல்லை நின்றுட்டு பூஜை செய்யுங்க. இந்த பூஜை முடித்த பிற்பாடு வீட்டில் வீட்டு வாசலுக்கு வெளியே தீபம் வைங்க, வீட்டுக்கு மெயின் ரோட்டில் தீபம் வைங்க. இரவு நேரத்தில் எல்லா வேலையும் முடித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு காவா வெளியே போவோம், அந்த காவாயில் ஒரு தீபம் ஏற்றுக்க சின்னதான், இரவு நேரத்தில் படுக்கிறது போகிறோம் இல்லையா அந்த நேரம். பாருங்கள், வீட்டில் எலி கிளி இருந்தால் கொஞ்சம் கவனித்து வைங்க, அந்த மாதிரி எந்த ஜீவனும் அந்த இடத்துல வராத அளவுக்கு பார்த்துட்டு ஒரு தீபத்தை அந்த இடத்தில் ஏற்றுங்கள். இந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறவர்கள் எல்லோரும் அந்த நாள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஐயா வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க, கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்குது, ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நைட், அமாவாசை என்ற நைட், இந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறவர்கள் எல்லோருக்கும்
தாய் மகாலட்சுமி பூலோகத்தில் வந்து யார் யார் வீட்டு வெளியே தீபம் எரிகிறதோ அவர் வீட்டில் கால் வைத்து போவார் என்று சாஸ்திரம் இருக்கின்றது. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி காலை வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சகல ததரம் ஒளியும் என்று சொல்லுவேன். ஏனென்றால் இந்த அமாவாசைக்கு பேர் நிஷா ராத்திரி. நிஷா என்று சொல்லும் பொழுது இருட்டு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இருட்டை ஒழித்து பிரகாசம் உங்கள் வீட்டில் வர வேண்டும். பிரகாசம் என்று சொல்லும் பொழுது பணம் சுகம் வந்து சேர வேண்டும், மன நிம்மதி வந்து சேர வேண்டும். அதனால் இந்த நிஷா ராத்திரி என்று, இந்த அமாவாசை என்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே தீபம் ஏற்றினால், மகாலட்சுமியின் பூஜை செய்தால், முடிஞ்சால் மறுநாள் உங்கள் வேலை இல்லை என்றால், இரவில் ஸ்திர லக்னமான சிம்ம லக்னத்தில் மகாலட்சுமியின் பூஜை செய்யுங்கள். வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பார்ப்பீர்கள். பரிகாரம். முதல் பரிகாரமாக பூஜை செய்கிறவர்கள் பூஜைக்கு முன்னே ஒரு வாட்டி குளிச்சிடுங்க, கை காலை கழுவுங்க. குளிக்க முடியல இல்லை காலை குளிச்சிடுங்க, கை காலை கழுவுங்க. இரண்டாவது, லைட் கலர் ஆடையே அணியுங்கள். மூன்றாவது, ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி வைங்க. இல்லைங்க எனக்கு வசதி இல்லைங்க, வெள்ளத்தை வாங்கி வைங்க, பகவான் குஷியாகிடுவார். கொஞ்சம் வெள்ளம் வைங்க, வெள்ளம் இல்லை சர்க்கரை வைங்க, கல்கண்டு வைங்க. அதுக்கப்புறம் மந்திரம் பெருசாக இருக்குங்க, முடியல. ஓம் ரீம் ஸ்ரீம், ஓம் ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை ஜபிங்க. எவ்வளோ ஜபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு மாலை என்றால் 108. இதை 10 மாலையாக ஜபிக்க வேண்டும். அரை மணி நேரம் டிவி பார்க்காதீங்க, நைட் நேரத்தில் சாதமாக உட்கார்ந்து ஜபிங்க. வீட்டில் சண்டை இருக்குது, பணமும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர்கள் என்ன செய்யலாம்? ரீம் ஸ்ரீம் க்ளீம், ரீம் ஸ்ரீம் க்ளீம், ரீம் ஸ்ரீம் க்ளீம். இந்த மந்திரத்தை ஜபிங்க, பணமும் வந்து சேரும், கஷ்டமும் நீங்கும். ஒரு வாட்டி மகாலட்சுமியின் மந்திரத்தை ஜபித்து மனதில் மகாலட்சுமியை நினைத்து கொஞ்ச நேரம் சாந்தமாக உட்காந்து ஃபோன் மொபைல் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாயே சரணம் என்று அந்த அம்மாவை பூஜை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று சொல்லுவேன். இந்த பூஜையை முடித்து விட்டீங்க, மறுநாள் காலையில், அதாவது அமாவாசைக்கு மறுநாள் காலையில், இந்த கலசத்தில் வைச்ச தேங்காவை, அங்கே ஒரு சிவப்பு துண்டு வச்சுருக்கு இல்லையா சாமி எதிர்க்க, அந்த சிவப்பு துணி இல்லைன்னு ஒரு துணி வாங்கி வச்சுட்டு அதில் அந்த தேங்காவை கட்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வடகிழக்கில் இருக்கின்ற ரூமில் தொங்க விடுங்க. இல்லைல்ல பூஜை அறையில் வைங்க, அல்லது வீட்டில் பணம் வைக்கிற பொட்டிக்கு மேல் வையுங்கள். கலசை நீக்கிடுங்க. அந்த கலசத்தில் இருக்கின்ற தண்ணீரை ஒரு மரம் அல்லது செடிக்கு ஊற்றி விடுங்க, காவலில் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பூஜை செய்தால் இந்த தேங்காவை மீண்டும் அடுத்த வருஷம் தீபாவளி வருது இல்லையா, அந்த நேரம் கடல் ஆற்று அல்லது குளத்தில் இந்த தேங்காயை விட்டு விட்டு வர வேண்டும். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 ஆண்டு பூஜை செய்தால் உங்கள் பேரன் பேத்தி எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சுகமாக சந்தோஷமாக வீட்டில் மன நிம்மதியுடன் வாழ்வார்கள். ஏனென்றால் தாய் லக்ஷ்மிக்கு பேர் சஞ்சல லக்ஷ்மி. சஞ்சல் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்காங்க, நாளைக்கு இன்னொரு வீட்டில் போயிடுவாங்க. அந்த அம்மாவை நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அமாவாசை என்று, அதாவது தென்னிந்தியாவில் இருக்கின்ற தீபாவளிக்கு மறுநாள் வர அமாவாசை என்று, கண்டிப்பாக இந்த மாதிரி சிறிய மகாலட்சுமி பூஜை செய்து நீங்கள் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.